மீரா, நீ இருக்க பாரு, எங்க போன நீ? எவ்வளவு நேரமா உன்னை தேடுறது? அந்த துணிக்கடைக்காரன் கிளம்பி போயிட்டான். நல்ல வேலையா நீ வரதுக்குள்ள நானே உனக்கு நல்ல டிரெஸ் எடுத்துட்டேன் பாரு. இது நல்லா இருக்குல்ல, இதான் நீ போட்டுக்கணும். என்ன கடவுளே, சோ ஸ்வீட் என் குண்டு பாட்டி. போ மீரா, போய் மெஹந்தி போட்டுக்கோ. உனக்கு எப்பவும் ரன்வீர் தானே மெஹந்தி போட்டு விடுவான். போ, இப்பவும் அவன் கையிலே போட்டுக்கோ, நல்லா போட்டு விடுவான். அது மட்டும் இல்லம்மா, கௌசல்யாவுக்கும் நம்ம ரன்வீர் தான் மெஹந்தி போட்டு விடணும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப சிடு முஞ்சி ஆயிட்டான். போட்டு விடுவானா இல்லையான்னு தெரியல. சரி, அதெல்லாம் விடு, நீ போய் மெஹந்தி போட்டுக்கப்போ. இல்ல பரவாயில்ல பாட்டி, நான் ரெண்டு கையிலயும் மெஹந்தி போட்டுக்கிட்டா அப்புறம் எல்லா வெளியும் யாரு பாக்குறது சொல்லுங்க. இந்த பாண்டி மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அவனுக்கு பேச மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. பொண்ணுங்க மருதாணி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போய் மருதாணி போட்டுக்கோ. இங்க மெஹந்தி போடுற ஒரு பொண்ணு சும்மா உட்காந்துருக்கா. யாரெல்லாம் மெஹந்தி போட்டுக்கலையோ அவங்க எல்லாம் சீக்கிரமா போட்டுக்கங்க. போட்டு விடு. எனக்கு போட்டு விடு. ஓ, என்ன மன்னிச்சிருங்க கௌசல்யா அண்ணி, ஐ அம் சாரி. எனக்கு தெரியாது நீங்களும் இங்க உட்காந்து மெஹந்தி போட்டுக்குவீங்கன்னு. நான் வேணா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல மீரா, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். கௌசல்யா ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவையா மெஹந்தி போட்டுக்க போற? அப்ப ஏன் இந்த நல்ல நாள்ல ரன்வீர் கையால நீ மெஹந்தி போட்டுக்க கூடாது? மாப்பிள்ள, என்னத்த? இதோ வந்துடுறேன். இன்னைக்கு உங்க கையால நீங்க கௌசல்யாவுக்கு மெஹந்தி போட்டு விடுங்க. அப்புறம் புருஷனோட பேரை மெஹந்தியில நிறைய பொண்ணுங்க போட்டுப்பாங்க. ஆனா புருஷன் கையால மெஹந்தி போட்டுக்கிறதுக்கு கொடுத்து வச்ச பொண்ணுங்களுக்கு தான் கிடைக்கும். இந்தாங்க. எனக்கு எப்படி மெஹந்தி எல்லாம் போட தெரியும்? எனக்கு தெரியாது. ஏன் போய் சொல்ற சின்ன கண்ணா? சின்ன வயசுல மீராக்கு நீ எவ்வளவு அழகா போட்டு விடுவேன். அதே மாதிரி இப்பவும் கௌசல்யாக்கு போட்டு விடுப்பா. அட, என்ன மாப்பிள்ள, இதுல வெக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அட, போட்டு விடுப்பா. இப்போ நீ உன் மாமியாரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். வா கௌசல்யா, வா. இந்தாங்க. ரன்வீர் கண்ணா, ஏன் வெக்கப்படுறீங்க? ஆரம்பிங்க. நல்ல நேரத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? தாம் பொண்டாட்டிக்கு மெஹந்தி போடுற வாய்ப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு, கௌசல்யா கையை அழகுபடுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அட, போட்டு விடுப்பா.